பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நான் வந்து இங்கே லண்டனில் இருக்கேன். ஸோ நான் இந்தியா வரும்போது நான் ஒரு விஷயம் மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து இந்தியா வரும்போது கண்டிப்பாக மகாவிஷ்ணு பிரதரை எப்படியாவது பார்க்கணுன்ட்டு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருள் மூலியமாக என்னால் வந்து மகாவிஷ்ணு பிரதரை வந்து இந்தியா வரும்போது பார்க்க முடிஞ்சுது. அவர் பார்த்ததுலேருந்தோ இல்லை அவரோட வீடியோஸ் கேட்கறது தான் வந்து என்னோடய ஒரு பெரிய ஒரு என்னோடய பலமே. அதை பார்க்க 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 அதை சொல்லவே முடியல. அது ஒரு வேறு லெவல் ஹீலிங்கே நடக்குது நம்மளுக்குள்ளே. மகாவிஷ்ணு பிரதர் வந்து என்னோடய ஒரு குருவாக தான் நான் அவரை பார்க்குறேன். ஒரு குருன்றவரால் மட்டும்தான் வந்து இவ்வளோ ஒரு கொடுக்குற தன்மையில் இருக்க முடியும். அவர் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த கொடுக்கலாம் கொடுக்குற தன்மையிலேயே இருக்கிறதுனால அதை பார்த்து பார்த்து அதை கேட்டு 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 நம்மளுக்கு வந்து தானாக அந்த ஹீலிங் நடந்துருது நம்மளுக்குள்ளாரே நம்மளுக்கு தெரியாமலே. அதுதான் நான் உணர்கிறேன். அவர் மூலமா வந்து என்னோட மனசோ இல்லை என்னோட லைஃபோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறத வந்து என்னால் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எனக்கு தெரிய வச்சதுக்கு கடவுளுக்கு வந்து நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். முக்கியம் அவர் தெரிஞ்சதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய மதிப்பு என்பது வார்த்தைகளால் அடக்கிவிடும். எத்தனை ஜீரோ போடணுமோ அத்தனை ஜீரோ போட்டுக்குங்க. முன்னாடி இல்லை பின்னாடி, முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்குங்க, முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் போட்டு பின்னாடி எத்தனை ஜீரோ வேணாலும் போடுங்க. அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வேல்யூ இருக்கான்னு தான் கேட்பேன். ஏன்னா ஆன்மாவின் சக்தி தெரியாமல் நீங்கள் யாருன்றதே மறந்துட்டு ரோடு ரோடாக போய் பிச்சை எடுத்துட்ருக்கீங்க. எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எனக்கு இதை சரி, எல்லாமே தானே சரியாகும். எப்போ சரியாகும்? இந்த ஒரே ஃபார்முலாவை பிடிச்சிட்டிங்கன்னா சரியாகும். என்ன ஃபார்முலா? எல்லா கஷ்டத்துலேயும் இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாருன்னு அவரை நம்பணும், திட்டக்கூடாது. அப்படி நம்பிட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவரோட ஒளிவட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி தன்னடக்கம் அதிகமாகி விடுகிறதோ, வார்த்தையை கவனிக்கணும், எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி தன்னடக்கம் அதிகமாகி விடுகிறதோ, எப்போது எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் பார்த்து கொள்வான். நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இதுவும் அவன் செயல்தான் என்று எது நடந்தாலும், என்ன நடந்தா, எது நடந்தாலும், எதற்கெடுத்தாலும் அவனையே காரணம் காட்டி கொண்டிருக்கிறானோ, யார அவனையே காரணம் காட்டி கொண்டிருக்கிறானோ, எப்ப எது நடந்தாலும், எது நடந்தாலும் அவனையே காரணம் காட்டி கொண்டிருக்கிறானோ, அப்போது அவன் மெல்ல மெல்ல நகர்ந்து, ஒரே அடியா கிடையாது, எப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் வந்துவிட்டான் என்பதே பொருளாகுங்கிறார் அகத்தியர். எப்போ எது நடந்தாலும் இறைவன் தான் காரணம், 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 இறைவன் தான் காரணம். வாயில் இருக்கக்கூடாது, உணர்வில் இருக்கணும், மனசார அதை ஏற்றுக்கிட்டு நம்பணும். எப்போது எது நடந்தாலும் இறைவன் தான் காரணம் என்று நீங்கள் நம்பும் போது வார்த்தையை கவனிக்கணும், இறைவனோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் உள்ளே போய் ஜாயின் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செக்யூரிட்டியாக போக மாட்டீங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க பூரா பேரும். உங்க மேல ஒருத்தன் கைய வச்சா செத்தான், முடிஞ்சு, அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். தெரியவே தெரியாது, ஆனா வெளியில உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தானாக அழிந்து விடுவார்கள். பியூட்டிஃபுல்லான விஷயம்லாம் அப்புறம் தான் நடக்கும்.
உங்களை ஒருத்தன் தொடணும் நினைச்சானா முடிஞ்சான், அவனுக்கு எங்கிருந்து மிதி விழுகும் எங்கிருந்து அடி விழுகும்னே தெரியாது. ஏன் அப்படின்னா கர்ம வினைகள் அப்படித்தான் முடியும். ஆனால் ஃபுல் ப்ரொடெக்ஷனுக்கு முதல்ல நீங்கள் தனியாக போராடிட்டு இருந்தீங்க, இப்போ யார் இருக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? உங்களோட கர்ம வினை இல்லாமல் பண்ண மாட்டார், உங்கள் கர்ம வினை முடிகிறதுக்கு வழி இல்லாமல் உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா வராது, அவர் போட்ட சட்டத்திட்டம் தான் அது. நீ பண்ணதுக்கு அனுபவிக்கணும்னு இருக்கும்போது எல்லாத்தையும் எப்படி எடுத்து விடுவார்? கஷ்டமான சூழ்நிலையிலும் இறைவன் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் பார்த்து கொள்வார் என்று நினைக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைனா என்ன? பிஸ்னஸ் லாஸ் ஆகும். சொல்ல முடியுமா இறைவன் கரெக்டாக தான் பண்ணுறான்னு? சொல்ல முடியுமா? லாஸ் ஆகும்போது அப்படி சொல்லிட்டு அடுத்து அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு என்ன வேலைன்றதை நம்ம பார்க்கணும். பட் அந்த சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கிற மனப்போக்கம் வந்துருமா? வரணும். சரி ஓகே, உங்கள் வீட்டில் ஒரு டெத்து ஒன்று நடக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இந்த தன்மையிலலாம் நீ யோசிக்க, என்ன யோசிச்சா தான் பாசிட்டிவாக நடக்கும். நம்ம வீட்டில் ஒரு டெத்து நடக்குது, இறைவன் நல்ல காரணத்துக்காக தான் பண்ணியிருக்கிறாரு, இதை எப்படி நல்ல காரணத்துக்கு ஏற்றுக்கிறது? இந்த உயிர் இங்கே இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக கஷ்டப்படும், அதனால் நல்ல வேலை மேலே போயிடுச்சு. அடுத்த பரிணாமத்தில் இன்னும் நல்ல ஹெல்த்தியான பாடியில் நல்ல இன்னும் வசதியான வீட்டில் பிறந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து இறைவன்கிட்ட போகணுன்றது தான் இறைவன் இந்த காரணத்தை பண்ணியிருக்கிறான்னு ஏற்றுக்க முடியுமா? இது நான் போட்ட ரூல் இல்லை, நீங்கள் எம்பக்கமே திரும்பாதீங்க. நான் என்னமோ உட்காந்து நான் உங்களுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்குற மாதிரி இல்லை, இறை சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணினா தான் நீங்கள் தப்பிக்க முடியும், இல்லைனா மாட்டிப்பீங்க. கிளியர்? ஓகே, மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்த நாய் ஒன்று செத்து போயிடும், என்ன பண்ணுவீங்க? நாய் பிறப்பிலிருந்து மனித பிறப்பிற்கு எனது நாய் தயாராகி விட்டது, ரெண்டு சொட்டு கண்ணீர் கூட விட்டுக்குங்க, அதுக்கப்புறம் கண்ணீரை தொடச்சிட்டு சந்தோஷமாக வழியமுத்தி வச்சிடணும். வச்சிடலாமா? முடியுமா? ஏன் முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? வெரி குட், யார் சொன்னது அட்டாச்மெண்ட்? கிளாப் பண்ணுங்க அவருக்கு. கிரேட். அந்த நாயின் மீது நாம் கொண்டுள்ள அட்டாச்மெண்ட், நான் என்ன சொல்றேன், மாயையான பொருட்களில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை தூக்கிட்டு இறைவன் மேல அட்டாச்மெண்ட்டை மாத்திக்கங்க. இறைவன் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் இதையும் செய்துள்ளார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, வாழ்க்கையோட தரமே மாறிடும். எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள், உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அதிகமாகும், மனம் ஒடுங்கி கொண்டே வரும். ஏன்னா மனம் எப்போ வேலை செய்யினா, நான் தான் பெரியவன்றப்போ தான் மனசு வேலை செய்யும். இறைவன் தான் பெரியவன், இறைவன் காரணமாகத்தான் செய்கிறாருன்றப்போ மனம் ஏற்றுக்கிட்டு அமைதியாகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் மனம் வேலை செய்யாமல் போயிடும். இறைவன் இறைவன் சொல்லும்போது ஆன்மா சக்தி பெற்று பிரகாசமாக நல்ல சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அருட்பெருஞ்சோதி படார் படார் வந்துட்டு போவார். அப்போ என்னடா கரெக்டாக பிடிச்சிட்ட போல ரூட்டுன்னு, இப்போ தான் பசில சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அருட்பெருஞ்சோதி வேலை பார்த்துச்சுன்னு எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. என்னது மறந்துடுவா? பயப்படாதீங்க, ஞாபகம் வச்சு ஒன்று நம்ம இங்கே ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணோம்? ஞாபகம் வச்சு வலி வேதனை தான் மிச்சம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இது கூட செகண்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நானோ செகண்டில் செயல்பட ஆரம்பிப்பீங்க. செம ஸ்பீடில் உங்களுடைய ஆன்மா செயல்பட ஆரம்பிக்கும். ஆன்மா கிட்ட இருந்து பவரை வாங்கி திருடி வேலை செய்கிறது தான் மனசு, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மனசில் வேலை செய்யாமல் எதுலேருந்து வேலை செய்வீங்க? ஆன்மாலேருந்து வேலை செய்வீங்க. ஆன்மாலேருந்து வேலை செய்யும்போது பதிவுகளே இருக்காது. பதிவு இல்லைன்னா எப்படி தம்பி நான் ஐடென்டிஃபையே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்மா வேலை பார்த்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னத்தை போய் அதை சொல்கிறது, ஏதோ தெரிஞ்ச ஒன்று ரெண்டை மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க. மைண்ட் அப்படின்ற ஒன்று இருக்காது அந்த இடத்துல. ஆன்மா ஸ்பீடாக வேலை செய்யும், நினச்சிங்கன்னா நடக்கும். அப்புறம் எதுக்கு வேலை பார்க்கணும் நீங்கள்? உங்களுக்காக இந்த மொத்த உலகமும் அடிமையாக வேலை பார்க்கும். எதுக்கு அந்த வேலையை முடிக்கணும்? ஏன்னா நீங்கள் தான் இறைவன் ஆகிட்டீங்களே. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வேலை பார்க்கும், நினச்சிங்கன்னா நடக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் ஏதோ ரூபத்தில் சீக்கிரம் உங்களை வந்து அடைஞ்சிடும். ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா படாருன்னு அதை தெரிஞ்சுக்க முடியும், தானே நடக்கும், தானே சொல்லிக் கொடுக்கும். எந்த சுகம் வேண்டுமோ அந்த சுகத்திற்குண்டான ஆளையும் சரி, அந்த பொருளையும் சரி, அந்த உருவத்தையும் சரி, உடனே கண் முன்னாடி காட்சிப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தும். உடனே நிறுத்தும், உடனே நிறுத்தும். அப்போ மனம் அழிய அழிய ஆன்மா செயல்பட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பொருளாக மாறிடுவீங்க நீங்கள். ஆற்றல் வந்து அளவிட முடியாத ஆற்றல் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நம்ம கணிக்கலாம் முடியாது, நடக்கும்போது தான் நமக்கே தெரியும் இதெல்லாம் நமக்கு சித்தியாயிருக்கு போலன்னு.